மூன்று பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, இரத்தத்தின் இரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகன் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவன் ஆகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு, அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீச எடுத்துக்கிறேன். குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ, எங்க அம்மா அரை கிலோ அரை மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா, உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கி தர சொன்னாங்க, அக்கா மார்கெல்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா உனக்கு நாளைக்குதான் கறி கிடைக்கும், துட்ட குடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு. நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆனா பிறந்துட்டேன், உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ என்ன ஆக போதோ, கட்டிட்டியா? கட்டிட்டங்க. அந்த கறிப்பு கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது, இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் வந்து வந்தேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன மறக்கிற? அது அது இல்லைங்க, கொஞ்சம் போச்சுக்கிறாதீங்க, கொஞ்சம் கறிப்பு கொடுத்துருங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவே சுத்தி சுத்தி வரீங்க, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்ன பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, உங்ககிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது, என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்கிட்ட வேண்டாம். வேற ஆளா பாத்துக்கிறேன். நான் ஒரு கன்னி பொண்ணு, தன்னந்தனியா வந்திருக்கேன். நான் ஒரு தண்ணி பொண்ணு.
என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கரவ சாத்து, அது துரத்திட்டு வருது. டேய் யாரா இது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய் கில்ல இருந்து எங்கிட்ட வாங்களா? டேய் டேய் என்ன பெரியவரே, என் கண்ணு கிட்ட தூரம் பார்த்தா யாரையும் காணோம்? யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மரிக்குழந்தை இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்திச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சுழட்டிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வர என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க? என்னடா இது, கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு, மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே? நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல, பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி, அதனாலதான் நான் இப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நீலினி, நாய் தான் நாலு காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது, நீ அது அதுப்பினால அலையற? என் கருப்புல பாத்து நாய் நான் சொன்ன? நாய் இல்லாம பின்ன என்ன அது? பேய கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேன சொல்ற, கேட்டுட்டு சும்மா இருக்க? விடாது போ. இந்த நாய கழுத்து நினைச்சு கொல்லடா. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். என்ன பாலாமணி திமுறா, சித்தின் மரியாதை இல்லாம பேசல கூப்பிடு. என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடுத்தா உங்க ராலையே பெருசா போச்சு, என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசு கொஞ்ச பொண்ணு எங்கடி ஓட சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரைக்க, பேர் கொண்டு இவனை கேளுங்க. அது வந்து வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மரி குழந்தை, வர வர உன் வாய் நீளுது, மரியாதையா உன் சின்னம்மாவிட்ட போய் மன்னிப்பு காடு. சின்னம்மாவா? இந்த அம்மா தெய்வம் உங்களுக்கு வேலை தேவையா இருக்கலாம், நீங்களே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி காலில் விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவான். அத்தோரம் கொடிக்காலா அரும்பரும் பாவத்திலையா போட்டா செவக்கு இலையம் பொண்ணு ரத்தினமே, உன்ன பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும் பாவத்திலையா போட்டா செவக்கு இலையம் பொண்ணு ரத்தினமே, உன்ன பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன், மரியாதை வெளியே வந்துரு. யாரு கத்திரிக்கா பறிக்கிறது? யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை, அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. உங்க ஒப்புரா பாருமா, அம்மா மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். எப்படியா காப்பாத்துமா? இந்த பாருமா கண்ணுமா, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க.
நான் பேயின் நினைச்சு அடிச்சிட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது 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 வந்துங்க, நீங்க சட்டி சட்டி சட்டியை கவுத்திருந்தீங்களா, பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரி எடுத்துருவாருங்க, சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க, இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் செத்தே. ஹலோ, அது ஏன்டா லொட்டு லொட்டுன்னு தட்டுற? சாக்கடிக்கலாம்னு பார்த்தேன். வா, அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு, உங்களை பத்தி சொல்லிருக்கேன், வாங்க. என்ன கூப்பிடுறாங்க, பேச தெரியாது. வணக்கமாவா. ரொம்ப மரியாதையான பையன் மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி அறிவட்டவர். என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களை ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து நீரில் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கடா இது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய, இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவா ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை. நல்ல கேளுங்கய்யா. பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க, எனக்கு தெரியாதா என்ன? எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பத்தி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியபாலம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எனக்கு தெரியாம எந்த சொத்து வைத்தீங்க? பெருக்காளிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றதுதான்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு சாரையை பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா மூடிட்டேன், இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையடா வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடியபாலத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு, அது நிச்சயமா கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேச்சாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே, யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கு ஒண்ணு கொசுறும் இல்லையா? அதையும் எடுத்துங்க.
ஐயோ பெரியவரே பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொத்துறா. சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனே தான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்பலதான், இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. சரியா குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்காலாம் பாக்குற? நமக்குதான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்காய இப்ப வாங்கிட்டு குழந்தைய அப்புறம் பெத்துக்கலாமா? இந்த மாதிரி கெட்டாரதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்ட, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதுங்க. ரொம்ப நல்ல ஆயிடுச்சுமா. பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு கூட காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, எங்கிட்ட காசு கேக்குற? யாரு அதோ என்னங்க? பசங்களுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கா? உன் காசு உன் பசங்க, புரிஞ்சுட்டுங்களா? சரி, பசங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ஐசா கொடுங்க, நல்ல ஐசா. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வரையல் போடு. எல்லாத்துக்கும் காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சிருக்கலா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு, போடு நல்ல வளையல. ஐயோ பெரியவரே பெரியவரே, போயிட்டு பாத்துட்டு வர்றீங்களே, போங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா, இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற அலப்பாரு வேற அலப்பாருங்கிறே, நீ பெரிய ஆளிய. அதுக்கு என்ன சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன, எங்க கூட ஆயிரம் இருக்கும், நான் ஒரு அடிப்பேன் கில்லுவேன். உங்களுக்கு என்ன பயிரை எரிது, போங்க போங்க. என்ன பெரியவரே வெறுங்கையோட வர்றீங்க, கோழி எங்க? அது ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பொஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பொஞ்சாதி? உன் பொஞ்சாதி தாயா? யாரு? என்ன என்ன, நீ தான் அங்க இருந்து வாங்கி கொடு வாங்கி கொடு கைய காட்டினியா? இப்ப என்ன காசு கொடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னமா சொல்றீங்க? நீ தானே அங்க நின்னுட்டு குடு குடுன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு குடு. பெரியவரே, இது ரெண்டாவது சம்சாரம். யா சுபரா, யோ உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வழியில வாங்கினா, காசு குடியாப்பா? 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்டயா போய் சொல்ற? மரியாதையா? ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு நின்னதை எல்லாருமே பார்த்தோம், கல்யாணம் ஆகலன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்தம் பார்க்கையா? என்னையா பேசு, புகுந்து ஆறு போ. பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பெரியவரே, பைப்புல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரா, கொலா புட்டு. பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு குடு தம்பி புட்டு திங்கணும். பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு குடு தம்பி புட்டு திங்கணும். இட்லி இருக்கு, சட்டினி இருக்கு, பொட்டி கடையில பொட்டி கடையில பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி புட்டு திங்கணும். Thank you.
கடையில் புட்டு இருக்குது, துட்டு கூடுடா தம்பி புட்டு திங்கணும். கடையில் புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி புட்டு திங்கணும். இட்லி இருக்கு, சட்டினி இருக்கு, பொட்டி கடையில் மாமா கடையில் பொட்டி கடையில் புட்டு இருக்குது, குடுடா துடுடா Rascal. அவரால்தான் ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன்னால கூட வா. நல்லா அழுத்துடா. வந்து வந்தாவது போயாவது, வர போலாம்.
முடிவு பண்ணிட்டேன். வர்ற பத்து. என்ன பத்து? நெத்தியில போடுற பத்தா? பத்தாம் தேதி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். உனக்கும் மறிக்கோளத்துக்கும் கல்யாணம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்லதான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க. அது அது வந்து சார். அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாய விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளை அடிக்கிறது, ராட்சச காதலா இருக்கேன். நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க. தம்பி, எந்த விஷயத்தையாவது அண்ணன்கிட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லி. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காக தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன். அண்ணே, எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது. இது சத்தியம் அண்ணி. இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன். கவலையை விடுங்க, இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணி, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்ல திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்னா எப்படி பெரியவரே? சின்ன பையா, இதுக்கு என்னதான் செய்ய சொல்ற? கரெக்ட். என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அத மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வர. நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாது. அண்ணி அண்ணி, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. பார்த்து முடிவிடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன? வாங்க போங்கண்ணே. பேர் சொல்லியே கூப்பிடலாமே. அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்லனா அழகா இல்லையா? உங்களை போய் அழகுன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க. ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல, இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மளை வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம்
உங்க வாழ்க்கை என்னாகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேங்க. பாருங்க. எனக்காக உயிரே விட துணிஞ்சிட்டீங்க, நீங்க சாகவே கூடாது.
என்ன பண்ண சொல்ற
அப்படி கேளு. அனுபண்டு மாதிரி ஐடியா விடுறேன். இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னா சுந்தரி என்ன விட்டு போக கூடாது. அதுவும் சரிதான். அப்படி சொல்லுமாமா. பாத்தியா, நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே. எங்க போயிடுவேன்? பூட்டி வச்சு உனக்கு தாலி கட்டுவேன். பூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு புறா கொஞ்சம் இல்ல கத்துவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்துவேன். இந்த ஊரை கூட்டுவேன். கூட்ட நல்லா போட்டு அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்ன எந்த பய கட்டிக்குவான். எப்படிமா உனக்கு ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் அவ திமிரெல்லாம் அடங்கும். அம்மா, கல்யாணம் ஆனா கூட இப்படி உருட்டி உருட்டிதான் கொடுக்கணும். அதான் ஆசை. அம்மா, அண்ணா பெரியாளுவா? கல்யாணம் ஆனா உன் பொண்டாட்டி கூட நீதான் ஊட்டி கொடுக்கணுமா? என்ன நீ வரி கொடுந்து? நீயா? என்னமா? எங்க வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். எதுக்குமா? இனிமே நாங்க திரும்பி போறது இல்ல. ஏமா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்தேன். கொஞ்சம் நில்லுமா. ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா வீட்டு படித்தாண்டி வரக்கூடாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. விடிஞ்சுதான் வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதான் இப்ப வந்தேன். அம்மா, நீ என் புள்ள மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ முறைப்படி வந்திருக்கலாமே. முறையா? எல்லாமே முறை தவறி போயிடுச்சுமா. எவனாவது ஒரு தகப்ப தான் பொண்ணையே கெடுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தகப்பன் சொன்னாமா? எப்படி தெரியுமா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் திமிரெல்லாம் அடங்கும். இப்ப சொல்லுங்கம்மா, இதுக்கு மேலயே நாங்க இருக்க சொல்றீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போயிடு. நாளை காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில கால விழுந்தாவது உன்னை மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எங்க அப்பா கிட்டயா? அப்பான்னு நான் பேருக்கு தான் சொல்றேம்மா. அது ஒரு மிருகம், இதயமே இல்லாத கல்லு. அந்த கல்லு கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கரையாதுமா. முடிவே நீங்க தான் சொல்லணும். அம்மாடி, எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா வேற சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. நீ இங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீ இங்க இருமா. இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ இருமா. வேண்டாம்னு சொல்லல. இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு நான் மட்டும்தான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கும் அவர் தான் உயிருங்கிறத நான் மறந்துட்டேன். அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வர வேண்டாமா. நான் போயிடுறேன். இல்லங்க, எங்க போறீங்க நீ? வீட்டை விட்டு வரும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சது, ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா. திரும்புங்க, உள்ள வாங்க. வலதுக்கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீ என்னடா அது? பின் என்னமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியில போக சொல்றீங்களே, இது நியாயமா? ஆமாமா, வரி கொடுத்து நம்ம கிட்ட அடைக்காம வந்துருச்சு. அத திருப்பி அனுப்புறது சரியில்லை, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அண்ணே, பேசாத பெரியவரே பேசிட்டாரு, அப்புறம் ஏன் இப்படி நிக்கிறீங்க? எங்க அம்மா கால விழுந்துருங்க. பெரியவரே, அண்ணி ஒருபடி மேலேயே போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். போடுமா பிக்கணும்.
என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ண தூக்கிட்டு வருவேன். அப்ப பகல்லயே தூக்கிட்டு போலாம்னு சொல்றீங்களா? என்ன விஜயகுமார் உங்க வீட்டு பொண்ண தூக்கிட்டு வந்துட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. என்னது பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு. கொத்தனா விஷம் வரல, ஜமீன்தார் பொண்ண கட்டிக்கிட்டா, வேலை வேலைக்கு தின்னலாம், கார்ல சுத்தலாம், ஆசை. ஒரு ரூபாய கேட்க மாட்டீங்களே. அட பாவி, இப்படியா செஞ்சான்? இன்னைக்கு என் பொண்ண தூக்கிட்டு வந்தா, நாளைக்கு உங்க பொண்ணோட தூக்கிட்டு வந்தா எப்படி? ஆமா சேச்சே, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க, அதான் நம்ம செஞ்சு கொடுக்கமே. ஐயோ, அப்ப அடிக்க வேண்டியதுதான். ஐயோ, உன் கால விட்டு கேட்டுக்கிறேன், என் மகன் ஒண்ணு செஞ்சிடாத, என் புள்ள ஒண்ணு பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, உன் மகனை கொன்னுடுவேன். ஐயோ, என் புள்ள அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நான் உன்கிட்ட உண்மை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வயசு பொண்ண உள்ள வச்சிருக்க, நான் என்ன வலையில் போட்டு நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னா கேட்டுக்க, உன் மகன் உயிரோட இருக்கணும்னா மறிக்கொழுந்து வெளியே வரணும். உங்களை பிச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். என் மகனோட உயிரை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேம்மா. என் புள்ளிய ஏன் கண்டதற்கே உயிரோட கொள்றாங்கம்மா? அம்மாடி, என் மகனை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுமா? மாமா வந்துட்டா என் மறி கொழுந்து. அப்புறம் இவன் எதுக்கு அடி துரத்து? பாடி, என் படிதாண்டிய பத்தினி போலாமா? எங்கடா எங்க டாவா, என்ன மரியாதை குறையுது? மரியாதை மட்டுமா குறையும்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க ஊரே சிரிக்கும்படியா நான் செய்வேமா? நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஏய் மரி குழந்தை, வாயை மூடிட்டு வீட்டுக்கு வர போறியா இல்லையா? எந்த வீட்டுக்கு? இதுதான் என் வீடு. ஒரே ராத்திரியில மாட்டிட்டானே. ஒருவேளை மயில் வச்சு பணம் இருக்கும். ஏய் வரியா இல்லையா? சும்மா சத்தம் போடாத, யாரும் என்ன மாத்தல மயக்கல. நானா தான் இங்க வந்தேன். விஜயகுமார நான் மனசார விரும்பல, அவரு தான் கட்டிக்க போறேன். அவர் ஒண்ணு இழுத்துட்டு வரல, நான் தான் வந்து அவர் கால விழுந்தேன். என்ன கதையே மாறுது. ஆமா பெரிய மனுஷங்கிற போர்வைய போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை, கொள்ளை எத்தனை, இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்குற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் பத்து பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச, என்னுடைய மறு அடி கோட்ல தான். இந்த மிரட்டலுக்கு நானும் என் மாமாவும் பயந்துருவேன் நினைச்சியா? கோர்ட்டிடம் போய அறிவு கட்டவனே, சொல்லக்கூடாத விஷயத்த அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்றவா? ஓடிடலாம். ஒன்னு மறி குழந்தைக்கு தாய் தகப்பம் இருந்தும் இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால பொண்ணுக்கு நானே தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே எழுதுறலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம்.
ஊர்ல ஒரு பையன் அவளை மதிக்க மாட்டான். கல்யாணம் எப்பா? எங்க நாளை காலையில நாமெல்லாம் கல்யாணம் சொத்துக்கு போயிடலாமா? அம்மா இன்னும் சின்னவர் வரலையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனான். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க. என்னம்மா நேரம் ஆகுது, தம்பிய மனவரையில் உட்கார சொல்லுங்க. யோ யார் என்ன சொன்னாலும் சரி, சின்னவர் வரவுக்கு உட்கார மாட்டேன். போ. அவனுக்கு என்ன பெரியவரு, இங்க குட்டி அவன் வந்துருவா, நீ இங்க போய் உட்காருங்க. எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவன் தான் ஓடுறான், நான் என்ன சொல்ல முடியும்? ஆசீர்வாதம் பண்ண அச்சதை எடுத்துங்கோ, எடுத்துங்கோ. தங்க வரட்டும். ராஜால வந்திருக்க, எந்த கால பக்கத்துல வந்தாலும் தங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா ஒரு சின்ன பையனை மூணு பேரா சேர்ந்து அடிக்கிறது? பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா போறாங்க. என்னது தந்தைக்கு போன பையனை காணா வண்டி மட்டும் வந்து நிக்குது? உனக்கு என்னாச்சுப்பா? பையன மாணிக்கம் என்ன கத்தியால கொத்தி. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே ஐயா. பாரியா பாரியா ஐயா, தங்க கண்ணை திறந்து பாரியா. நீ கண்ணை மூடிட்டா எனக்கு இந்த உலகமே இருந்து போயிருயா. தங்க ஐயா பெரிய மனுஷன் மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நின்று நடத்துறியே. இப்ப கல்யாணம் பண்டெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ணை மூடிட்டா எப்படியா? பாரியா நீ கண்ணை திறந்து பாரியா. எனக்கு தாய் தகப்பே அண்ணன் எல்லாமே நீ தானே சொன்னியே, இப்ப நீ கூட நானாதே விட்டுட்டு போயிட்டியடா. தங்கம் 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 தங்கன்னு கூப்பிடுறனே. ஐயா உன் காதல வெள்ளையா, கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா. ஏண்டா ராஜா? தங்கம் பாருடா, அம்மாவை பாருடா, கண்ணு பாருடா. ஐயா ஜமீன்தாரையா, இந்த அடியாளத்தை பாருங்கய்யா, அக்கிரமத்தை கேளுங்கய்யா, வெளியே வாங்கய்யா. பரதேசி பயலுங்க, மாதத்து விட்டு இங்கே வந்தாங்க. ஜமீன்தாரையா வாங்கய்யா வெளியே, இந்த கொடுமைய பாருங்கயா. என்னடா ஊரை கூட்டிட்டு வந்து கராட்டா பண்ணிக்கிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா? என்ன விஷயம்? என் தம்பி அநியாயமா கொன்னுட்டாங்கயா. யாரா? இந்த மைனர். மைனரா? சொன்னது யாரு? சாகிறதுக்கு முன்னாடி என் தம்பியே சொல்லிட்டு உயிரை விட்டாயா? என்னங்கடா இது, செத்துட்டான்னு சொல்றீங்க அப்புறம் செத்தவன் வச்சு பேசணும்னு சொல்றீங்க,
சரி, அப்படியே இருந்தாலும் செத்தவன் சொன்னது எப்படி சாட்சி ஆகும்? குலகார பாவி உங்க பக்கத்திலேயே நிக்கிறான், என் தம்பி பணமா என் கையில இருக்கிறான், இதெல்லாம் பொய்யங்கிறீங்களா? ஐயா, ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும். முடிவா? பைத்தியக்கார பசங்களா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல, நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இங்க நியாயம் கிடைக்காது, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜ ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசருங்க? சொல்லிட்டு வர முடியும். இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சிட்டார் சார். வெளியே பார்த்த ரொம்ப சின்ன பையன். தர்மதுரு அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லணும். எங்களை எல்லாம் காப்பாத்தணும், நாங்கெல்லாம் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேர ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு பணம் எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மரமண்ட சும்மா எனக்கு தெரியாதே. இத பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் எரி. உங்களை தான் நம்பியிருக்கேன். உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழுது. இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சூப்பீரியர் ஆபீசர், நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன்ற. யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. தமிழக போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். படிக்கிற கேடரா, உங்களை யார் யார் நேரில் பார்த்துவேன்? நாங்க பார்த்தோம் சார். ஏயா காட்டுத்தனமா கத்துறீங்க? நாட்டுப்புறம்ன்றத நிரூபிச்சிட்டீங்கல்ல? ஆமா, மைனர் தான் கொலை பண்ணாரு, மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே. அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா? நாங்க பார்க்கல சார், ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கார். நான் தான் இந்த கொலைய கண்ணால பார்த்தவன். என் பேர் ராஜலிங்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். போர்க்களத்தில் எத்தனையோ கொடுமையில நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பரிதாபமான கொலையை நான் பார்த்ததே இல்லை. 4 பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை அநியாயமா அடிச்சு கொன்னிடுச்சுங்க. எஸ், அந்த கொலை என் கண்ணு கெட்டின தூரத்தெல்லாம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை. எஸ் சார், அந்த கொலை பக்கத்துல தான் நடந்ததுன்னு சொல்றீங்க. அந்த பையன் போராடி செத்தது கண்ணால பார்த்தேன்னு வர சொல்றீங்க, அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல? அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சிங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்லை சார். ஓ, ஐ அம் சாரி. இந்த நிலவரையும் அந்த குடுமையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. வார்ப்பில்ல என் கால் போனபது கூட நான் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இந்த பாழா போன கால் இல்லையே. நான் அழுதேன் சார், அழுதேன். மிஸ்டர், உங்க ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே நான் பாராட்டேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஐ சி. நீங்க இங்க வந்திருக்கலன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும். இது அந்த ஸ்டேட்மெண்டோட காப்பி. அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? அந்த தங்கத்தை நான் தான் கொலை பண்ணேன், இல்லைன்னு சொன்னல. அடனே ஒருத்தன்
நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசுல ஜமீன்தார் சார். இந்த கொலையை தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதுதான் பொட்டி, வெறும் காலி பொட்டி. அது சரி, பெரிய எடுத்து வந்தா யூஸ் ஆகணும் அவருக்கு தெரியாதா? நீங்க அப்படி சொல்லிட்டா எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல சார், இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இருக்கு, நல்ல சாப்பிடுங்க. அப்புறம் இதை அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அது தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்ல. ஐயா, தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களையா? நான் என்ன பண்ண? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி. இவர்கிட்ட நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்கதான் போறது? மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான். சாமி வர கொடுத்தாலும் ஊசாரி வர மாட்டீங்களே. நானு அமைச்சர் ஆடிய பாக்கணும். ஆடி ஆகுது, ஆவணி ஆகுது. சரியான கேடியா நீங்களா? இதுவும் ஒரு லஞ்சம் தான். போய் அப்படி உட்காருப்போ, உட்கார. நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். மந்திரி கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னமோ சவுடால பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யோ, நான் பாட்டு கேட்பேன், அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன். அதை கேட்க நீ யாரியா? யாரா? நான் தான் 106 வட்டம். வட்டமாவது சதுரமாவது? போய் அப்படி போறியா? போயா, நீங்க 106 தான் போ. தம்பி, நீதானே இன்னைக்கு காத்தால முதல்ல வந்தது. வா வா தம்பி. கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு முதலாளர் எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியங்க. ஆனா உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தம்பிய அநியாயமா கொலை பண்ணிட்டத. ஐயா, அந்த மைனர் மாணிக்கே என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? ஐயா, நீங்க தான் எப்படியா காப்பாத்தலுமே? ஐயா சொல்லுங்க கேளு. டிஃபன் சாப்பிடுறியா? வேண்டாங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு யாரா சொன்னது? பட்டுட்டாருங்க. இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு யார் சொன்னது? தாய் மாணவருங்க. செத்தவனுக்காக அழர்ந்த விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படும் சொன்னது யாரு? சாட்சாத் நீங்களே தான். தம்பி, என் டைப்பே தனி. நீ எதுக்கா மனச திடப்படுத்திக்க? ஐயா, என்ன சொல்றீங்க தம்பி? புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன் ஏண்டா, அடுத்த மாசம் நான் எப்போ ஃப்ரீ? 11 அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலைய திறந்து வச்சிடுறேன். நான் சில திறக்கம் கூப்பிடலையா? கோலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உழாவுறாங்க. போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்கிறியா? நிலைமை அந்த அளவுக்கு முக்கிய. அப்போ அந்த இடத்த நீ மறந்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் நீ என்ன பண்ற? கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் தம்பிய கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க, அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. விலகின வண்டியம் தானே நீ வந்துடுங்க. ஐயா, என் தம்பிய கொன்னவங்களை தண்டிக்காம நாங்க ஊரை விட்டு வரலாங்களா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு. அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்களை பகைச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு. இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். உன் தம்பியோ செத்து போன ஓட்டு. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற 50,000 ஓட்டை நான் எடுக்கலாமா? இது நியாயமா தர்மமா? நீயே சொல்லு. ஐயா, கதவு திறந்தே இருக்கும், எப்ப வந்தாலும் குறைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க.
குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன், கொலையை பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன். தம்பி அத பக்குவமா தான் டீல் பண்ணு. நீ பரபடு. மாட்டேன், போக மாட்டேன். ஏன் தம்பிக்கு நீதி கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேயா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. மலக்கை விக்கிறேன். இங்க யார் விஜயகாந்த்? விஜயகுமார். கண்டிப்பா இந்த ரெண்டு பொம்பளைகளா இருக்காங்க சார், இவரா தான் இருக்கும். சேனா. எஸ் சார், எனக்கு தெரியும். நான் தாங்க உங்களை நான் கைது செய்யறேன். இவரு தம்பி தங்கத்தை கொலை செஞ்சதுக்காக. என்னது? என் தம்பி நான் கொலை செஞ்சனா? பின்ன நானா செஞ்சேன் சார்தா? இன்ஸ்பெக்டரே உள்ள அனுப்ப பாக்குறியா? எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவுப்படி உன்னை நான் கைது செய்யறேன். என்னே தனியாயம், அவர் தம்பியை கொலை செஞ்சது மைனர்னு ஊருக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடிக்காம இவரை கைது செய்யறீங்க? யார பிடிக்கணும், யார அமுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீட்டுமன் கைய எப்படியா கெடுபிட்டாங்க? பறி கொடுத்த வடு கூட இன்னும் மாறல, அதுக்குள்ள எப்படி ஒரு இடியா? ஐயா, தங்கமும் இவரும் உயிருக்குயிரா இருந்தவங்க. தான் கையே தான் கையை வெட்டுமா? நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. அங்க புரியணுமே. நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இத காது கொடுத்து கேக்குறதுக்கு என் தம்பி தங்க இல்லாம போயிட்டாயா? அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்ப சாட்சி சொன்ன அத்தனை பெரிய கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாயா? ஐயா, இந்த ஏழை குடிசையில பூத்த அந்த பூவை இறக்கம் இல்லாம பறிச்சு போட்டாங்கயா. இது நியாயமானு கேட்டு ஊர் பெரியவங்க கிட்ட போனேன், போலீஸ் கிட்ட போனேன், மந்திரி கிட்டையும் போனேன். ஐயா, அவங்க எல்லாருமா சேர்ந்து என் தம்பிய நானே கொண்டுட்டேன்னு சொல்லி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஐயா. என்ன புழுவா நினைச்சு என்ன கொத்தி கொத்தி சித்திரவதை பண்றாங்க ஐயா. ஐயா, அவங்க ஒண்ணு மட்டும் மறந்துட்டாங்கயா, இந்த புழுவை கொட்டி கொட்டி குழவியா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் அப்பாவியா, உலகமே தெரியாத வெகுளியா, கோழையா, ஒரு பூனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பூனைய ஒரு அறையில அடைச்சு வச்சு எல்லா கதையும் மூடிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருந்துச்சு, அது நீங்க தான் நம்பி வந்திருக்கையா? இந்த கொலை வழக்கில் குற்றவாளி தான் நிரபராதி என்று தெரியப்படுத்த எந்தவித சாட்சியத்தையோ ஆதாரத்தையோ நிரூபிக்காததால் குற்றவாளி என தீர்மானித்து இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். சோலை கருங்குயில் வாடுதோ, சோடி குயிலும் பாடி பறந்தது தான் தேடுதோ. கண்ணுக்குள்ளே வா, நெஞ்சுக்குள்ளே போ, கண்ணுக்குள்ளே வா, நெஞ்சுக்குள்ளே போ.
ஓலை கருங்குயில் நீ வாடுதோ, தோடி குயிலும் பாடி பறந்தது நான் தேடுதோ. ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறான். இந்த மறிக்கொழுந்து கழுத்துல தாலி கட்டதான் போறான். ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? பாக்கறேன். மறிக்கொழுந்து வா. ஐயா, ஐயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளை அனுப்ப மாட்டேன். ஊர்ல எப்படி இருக்காங்க? அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா சௌக்கியமா? தம்பி வந்து என்னனே, அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கனே. அம்மாவுக்கு என்னாச்சு அண்ணே சொல்லுங்கனே. அம்மாவுக்கு என்னாச்சு? தம்பி, ஜமீன்தார் உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான்பா. என்ன கத்தியால
கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். நீ இந்த உத்தியோகத்துல ரொம்ப நாள் நிலைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. Thank you.
உடம்பு மேலும் கீழும் உதறுது. மருந்து ஊத்தி தாரே குடிச்சுக்கோ. சூடு தலைக்கேறி கொதிக்குது, மனசு குரங்காட்டம் குதிக்குது. நானும் எதுக்காக இருக்கிறேன், தேனும் திகட்டாம கொடுக்கிறேன். போனா எனக்கு மூச்சும் தெரியா வாங்கலே. எனக்கு நான் தான் தூக்க மாட்டேன். அச்சம் தானாக கிளம்புது, அந்தி பகலாக புலம்புது. நேரம் உண்டாக்கி காட்டுறேன், உனக்கு உற்சாகம் ஊட்டுறேன். பறிச்சா போதும் பறிச்சா போதும். எவரிதிங் பர்ஃபெக்ட் சார். ஜமீன்தார் கண்ணை மூடிட்டு தூங்குறார் சார். எஸ் சார்.
யாரு யாரையா? அட யாருன்னு சொல்லி தொலைங்க ஐயா. நீ யாருன்னு சொல்லியா, உன் கால வேண்டாலும் விடுற. நீங்களா ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்? இப்பதான் டிஎஸ்பி போன் பண்ணாரு. வாங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க. நான் யாரோன்னு பயந்துட்டேன். ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் ஆச்சே, ஸ்பெஷலா என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஐயோ நீயா? ஏண்டா சும்மா இருக்கிறீங்க? போங்க. ஒரு அபாயகரமான குலகாரன் இந்த வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவார்டு எனக்கு நிச்சயமா உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு தான். மூஞ்சி பாப்பமா பார்த்து. வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணும் பண்ணாத, உன் கால வேணாலும் விழுகிறேன். தம்பி, பண்ண பாவத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டா மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் உன் காலடியில கொட்டிடுறேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. நீ சொன்னபடி உன்னை மன்னிக்கிறேன். எங்க அம்மா உன்னால திருப்பி தர முடியுமா? அதை விட்டு வேற எதை வேண்டாம் கழுப்பா கொடுக்கறேன். ஐய், உன் உயிர் தான் எனக்கு வேணும். ஐயோ, அவன் கத்தியால குத்தி கொலை பண்ணுவான், இவன் மரத்திலேயே அடிச்சு கொண்டுவான் போல இருக்கு. ஐயோ, இவ்வளவு சொல்லி துப்பாக்கிய தூக்கறியே. வேணாம்ப்பா வேணாம்ப்பா. இதப்பா, உன் உயிர் மேல ஆசை இருந்தா நான் அஞ்சு என்றதுக்குள்ளி இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிரு. அப்ப ஒண்ணு செய், அந்த அஞ்ச கொஞ்சம் மொள்ளமா எண்ணு. ஓடா. ஐயோ, ஒண்ணு. ஐயோ, சாவு துரத்திட்டு வருது. ரெண்டு. ஐயோ, பக்கத்துல வந்துருச்சு. மூணு. நெருங்கிடுச்சு. நாலு. செத்த. அஞ்சு. ரூபாய் பரிசு தரப்படும்.
நிலி, இது என்ன சத்துருவன் நினைச்சியா கண்ட நேரத்துல வர்றதுக்கு? இதே கேள்வியத்தான் நானும் கேக்குறேன். இது என்ன சத்துருவன் நினைச்சியா கண்ட நாய்களும் இந்த வீட்டுல திங்கறதுக்கு? இந்த வீட்டுல திங்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. அந்த உரிமையை அப்பனோட போச்சு. இப்ப நீ இருக்கிறதே என் பெருந்தன்மையால. மரியாதையா வாய மூடிக்கிட்டு இல்லைன்னா வெளிய போயிடுவேன். ஏய், நீ நன்றி உள்ளவன் நினைக்கிற, இவளை பிடிச்சு வெளிய தள்ளுடா. என்னடா பாக்குற, இவளை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுடா. இனி சர்வம் சக்தி மயம். அந்த விஜயகுமார பிடிச்சு கொடுத்தா லட்சம் ரூபாய் தரேன். நீங்கல்ல அந்த லட்சத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தகவல் தரேன். வெரி குட். அவன் எங்க இருக்கான்? அவனை தேடி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த மாதிரி கொழுந்து தினமும் அவனை காட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டு வரா. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். அந்த சிரிக்கு நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். முதல்ல உள்ள எந்த பக்கம் வேணாலும் போவேன். என்ன எவன் கேட்க முடியும்?
jung 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 நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பாசம். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதான் உன்னை மாமியார் வீட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன உளர்ற? ம், வாங்க சார். வந்துட்டோம், உங்களை கைது பண்ண போறோம். சாரி, உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த மடப்பசங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. உனக்கு எப்போ நான் உதவியா இருப்பேன், கவலையே படாத. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். அப்புறம் போலீஸ்காரன காதுல பூ வச்சவன் அர்த்தமா? நான் வேலை மனக்கிட்ட விஸ்கி சோடா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். டியூட்டியில இருக்கும் போது தப்பு செஞ்சாதான் தப்பு. இப்ப நானும் மஃப்டி, நீயும் மஃப்டி, வசதி எப்படி? போலீஸ்காரன்னா காதுல பூ வச்சவன் நான் சொன்னேன். உனக்கு காதுல பூ வைக்க தண்டா நான் இவ்வளவு அனுப்பிச்சேன். அப்படியா? உனக்காக நான் ஒரு கூட பூ வச்சிருக்கிறேன். சூப்பர் பாபு. Thank you.
போனத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல நீ பணமாக போற. வெற்றியை மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லடா. நீ உயிரோட இருந்தாதானே? போன்லயே உன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துரு வேண்டா. சாயங்காலம் 6 மணிக்கு நீ கலந்துக்க போற விழாவுல மிஸ்டர் ஆடியபாதம் ஆட்டம் க்ளோஸ். அங்க உன்ன நான் சந்திக்கிறேன். தைரியம் இருந்தா புறப்படுவா. ஏய் சின்ன பையா, என் டைப்பே தனி. நான் பாஷாணத்துல புழுத்த புழுடா. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவேன். நீ அங்க என்ன புடுங்கறன்னு பாக்குறேன்டா. நீங்க என்ன சுட்டா தாக போறது நான் மட்டும் இல்ல, என் பக்கத்தில் இருக்கிற உங்க தலைவரும் தான். என்ன, என் உடம்புல இருக்கிறது எல்லாம் டைனமைட் வெடிகுண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? சுடுங்க, நான் சாகிறதுக்கு தயாரா தான் வந்திருக்கேன். நீங்க உங்க தலைவரை இழக்க தயாரா இருக்கீங்களா? இதுல நீங்க யாரும் தலையிட வேணாம். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். எங்கடா போனோம்? வாடா சொல்றேன். மந்திரியை கடத்தினு போயிட்டானே. என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை கடத்தாம போயிட்டானே? என்ன சார்? நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன். இனிமே நான் போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, நான் போலீஸ்ல சரணடைய போறேன். இனிமே நான் பேச வேண்டிய இடம் கோர்ட். யுவர் ஹானர், இந்த மாதிரி பயங்கரவாதிகளை பேசப்படுறதே தவறு. அவர் என்ன பேச போறாரு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த 4 பேர் சமுதாய விரோதிங்க, அதனாலதான் அவங்க கொலை செஞ்சேன் அப்படின்னு தான் செஞ்ச ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி தான் செஞ்சது நியாயம் தானு பாதாட போறாரு. அப்படித்தானே? அரசாங்க வக்கீல் சொல்றத பார்த்தா அந்த 4 பேரும் குற்றவாளிய தான் அவரே ஒத்துக்கிறாரா? அவர் அப்படி சொல்லல. அந்த 4 பேரும் குற்றவாளியா இருந்தா கூட அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அந்த 4 பேருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு சார்? யாரு? அதுக்கு சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இல்ல சார், உங்களால முடியாது. ஒரு கொலகாரன் பணம் படைச்சவனா இருந்தா, பதவியில இருக்கிறவனா இருந்தா, அவனை தண்டிக்கிற தைரியம் நிச்சயம் அவங்களுக்கு இருக்காது. டோன்ட் டாக் லைக் தட். மன்னிக்கணும் சார், அந்த 4 குற்றவாளிகளையும் உயிரோடு கொண்டு வந்து இங்க நிறுத்திருந்தா நீங்க தண்டனை கொடுத்திருப்பீங்களா? கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும் போதாது, அவங்க குற்றவாளிகள் தான் நிரூபிச்சா கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். அந்த 4 பேரையும் நான் இங்க கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்படின்னா அந்த 4 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க 4 பேரையும் நான் கடத்திக்கிட்டு போனது உண்மை, ஆனா கொலை செய்யல. அவங்க இப்ப என் பாதுகாப்புல என் இடத்துலதான் இருக்காங்க. நான் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா
அவங்கள ஒரே ஒரு நிமிஷத்துல சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனா அத நான் செய்யல. அதனாலதான் நான் நீதி கேட்டு பஞ்சாயத்து கதவுல இருந்து தட்டி பார்த்தேன். தட்டி தட்டி என் கைதா வலிச்சதே தவிர எந்த கதவும் திறக்கல, என் கண்ணீரை துடைக்கல, நியாயம் பொறக்கல. எனக்கு நியாயம் பொறக்கலங்கிறதுக்காக இன்னும் நான் வெறியல மாதிரி யாரையும் கொலை செய்யல. அப்படி நான் அவங்களை கொலை செஞ்சிருந்தா இங்க நானும் ஒரு கொலகாரனா இருந்திருப்பேன். அந்த குடும்பக்காரங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் செஞ்ச கொலையில மறைஞ்சு போயிருக்கும். என்னுடைய நோக்கம் எல்லாம் அவங்களை பழி வாங்கணுங்கிறது இல்ல, அவங்க எப்படிப்பட்ட சமுதாய விரோதிகள்னு மக்களுக்கு அடையாளம் காட்டணுங்கிறதா. இப்ப இந்த நீதிமன்றத்துக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். அவங்க நாலு பேரையும் இங்க கொண்டு வந்து நிறுத்தி குற்றவாளி நிரூபிச்ச பிறகும் இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க தவறுனா அந்த அவசியமே உங்களுக்கு ஏற்படாது. முதல்ல அவங்களை இங்க கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா கொண்டு வரேன். ஆனா அவங்க குற்றவாளிகள் தான் நிரூபிக்கிறதுக்காக நான் சொல்ற சில சாட்சியங்களை இங்க கொண்டு வரதுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடணும். நியாயமான வேண்டுகோள் தான். நீங்க சொல்ல போற சாட்சியங்கள் யாரு? லிங்கம்பாளையம் ஊமையன், அமைச்சர் ஆடியபாகத்தின் பியூன் துரைசாமி, இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர், மாஜி பட்டாளத்தான் ராஜலிங்கம். அந்த நாலு சாட்சியங்களை கோர்ட்டில் ஆஜர் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். கோர்ட் பக்கம் வந்த உன் முதுகு தோலை உரிச்சு எங்க தாத்தாவுக்கு செருப்பு தச்சு போடுறோம். ஹாய், படிக்கிறியா மேரி? இன்னைக்கு நைட் டியூட்டி, போயிட்டு காலையில தான் வருவேன், பயப்படாம இரு. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நாம நிம்மதியா இருக்கோம். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. வெரி குட், நல்லபடி. யார் நீங்க? அத அப்புறமா சொல்றேன். ஏய், குழந்தை தூக்குங்களா? நல்லா கவனமா கேட்டுக்க. நாளைக்கு உன் புருஷன் சொல்ல போற சாட்சியில தான் உன் குழந்தையோட உயிரே இருக்குது. இந்த ரெண்டு பிளேன் டிக்கெட், ஏரோப்ளேன் தெரியுமா? ஏரோப்ளேன் மேல பறந்து போகுமே, அதோட டிக்கெட். இது எதுக்குங்க? இன்னைக்கே நீ பம்பாய் போற, இந்த பொண்ணோட ஒரு வாரம் ஜாலியா இருக்க போற. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே இல்ல? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நான் கூட்டு போயிட்டு வரேன். தாத்தா, என்ன தாத்தா மாமூலை மறந்துட்டு போறீங்க? மாமூல் வாங்குற பழக்கம் இல்ல, அதான் மறந்துட்டேன், சாரி. தாத்தா ரெடி? கமான் கமான் கமான். தாத்தா கூட்டு போயிட்டு வரட்டுமா? தாத்தா வரும்போது எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா உனக்கு தூக்கு தண்ணி கொடுத்துருவேன். ஐயோ, நான் கட்டாயம் வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கே தீயில போட்டு உன்ன பொதிக்கிட்டு தான் சொன்னாங்க. நீ என்ன உயிரோட தான் இருக்கியா? தீ என் உடம்பத்தான் கறிக்கிடுச்சு, ஆனா என் உயிரை ஒன்னும் பண்ணல. நீதிபதி அவர்களே, நான் உங்ககிட்ட சொன்னபடி அந்த நாலு பேரையும் சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க நாலு பேரை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஆனா இவங்க நாலு பேர் குற்றவாளிகள் தான் எப்படி நிரூபிக்க போறீங்க? என் தாய கொலை செஞ்ச பாவி எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன். அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஊமையனை விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். ஊமையன், ஊமையன், உன் பேர் என்ன? அவனே ஊமை, அவன் எங்க இருந்து பேச போறான்? ஆர்டர், ஆர்டர். நீதான் ஊமையனா? சொல்லுப்பா, நீ பிறவிலே ஊமையா? இல்லைங்க, நான் பிறவிலே ஊமை இல்லைங்க. என்னையா ஊமை பேச ஆரம்பிச்சிட்டான்?
வாயில டேப்ர கார்டு வச்சிருக்கானா? நான் பிறந்தப்போ அம்மானு பேசிட்டு தான் பிறந்தேனா, ஆனா நான் வளர வளர ஊமை ஆயிட்டேன். இல்லைங்க இல்ல, என்ன ஊமை ஆகிட்டாங்க, என் பரம்பரையே அப்படித்தாங்க. நாங்க அடிமைங்க, வாயிருந்து ஊமையா கண்ணிருந்து குரலா வாழ்ற கொத்தடிமை சாமி. நாங்க கொத்தடிமை. கொத்தடிமையா? அதான் அரசாங்கம் எப்போ ஒழிச்சிட்டாங்களே? சட்டத்துல ஒழிச்சிட்டாங்க, ஆனா சமுதாயத்துல ஒழியலே. அதுக்கு நானே சாட்சி சாமி. எம்எல்ஏ சார், உண்மை பேச ஆரம்பிச்சிட்டான், உண்மை வெளியில வந்துருமா? இப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? ஐயா, இந்த விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது எங்க ஜமீன்தார் ஐயா தாங்க. ஜமீன்தார் ஐயா அங்க இருந்தேன். அப்பெல்லாம் பேசாதன்னா இப்ப பேசுறேன்னா, அந்த வாயிலா பிள்ளைக்கு உயிர் பிச்சை கிடைக்கட்டும் எடுத்தா. அருமையான நடிப்பு. இவ்வளவு வருஷம் பேசாம இருந்து ஊர் உலகம் எல்லாத்தையும் ஏமாத்தி ஊமையா நடிச்சிருக்கான். இதுவும் நடிப்பா இருக்கலாம் இல்லையா? இவர் சொல்றது உண்மைன்னு நாம எப்படி ஏத்துக்கிறது? உள்ள கொத்திக்க தேவையில்ல சார், சொல்லி கொடுத்தா கூட அவனால இப்படி பேச முடியாது. ஊமைய சொன்னது அத்தனையோ சத்தியம் சத்தியம். நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? சாதாரண சம்பந்தம் இல்லைங்க, ரத்த சம்பந்தம். நான் அந்த பாண்டியராஜோட மக மறி குழந்தை. இந்த வழக்குல சாட்சி சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க சாட்சியை நான் அனுமதிக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன் ஒரு கொலைக்காரன். 10 வயசுல எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுல என் கண்ணெதிர நடந்த முதல் கொலை, எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொன்னது. ஊமையனாவது பேச முடியாம ஊமையாயிட்டான். ஆனா கத்துன கதறன திட்டின அந்த கொலைக்காரனை கழுத்து நெரிச்சு கொள்ளணும்னு துடிச்சேன். ஆனா என் கை சிறுசா போச்சு, என்ன பெத்தவன் கழுத்து பெருசா போச்சு. அந்த கொலைக்காரன் செஞ்ச 2வது கொலை விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது. அப்பவும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஊமியனாவது 3வது மனுஷன். ஆனா அவருடைய மகன். நான் சொல்றேன், இந்த கொலைக்காரன் தண்ணிலிருந்து தப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா இருக்கிறத விட நான் ஒரு அனாதியாவே இருந்துட்டு போயிடுறேன். அமைச்சர் ஆடியபாதத்தின் பியூன் துரைசாமியை சாட்சி கூறுமாறு அழைக்கிறேன். சார், குறிப்பிட்ட சாட்சி ஊரில் இல்லை என்று 2 நாட்களுக்கு முன்பே பதிவாகியிருக்கிறது. எங்க இருக்கிறார் என்று தகவலே இல்லை. நீதிபதி சார், கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். யார் மாதிரி? நான் தான் அமைச்சர் ஆடியபாதம் பியூன் துரைசாமிங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கேன். யுவர் ஆனர், இந்த சாட்சியை ஏத்துக்க முடியாது. துரைசாமிங்கிறது ஒரு ஆண், இங்க வந்திருக்கிறது ஒரு பெண். சார், நான் பொண்ணும் இல்ல கண்ணும் இல்ல, இங்க பாருங்க. ஆல்ரைட், நீங்க சாட்சி சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, உன்னை நம்பணும் பாரு. நீயே பேயா முழிக்கிற, எங்களை எங்க காப்பாத்த போற? கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் துரைசாமி, நீங்க ஏன் பொம்பளை வயசுல வந்தீங்க? நீதிபதி சார், நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோப்ளைன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேத்து ராத்திரி என்ன இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அனுப்பல சார், செலவுக்கு 1 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்பதான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய மனுஷங்க காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. அதாவது மாமா வேலை கூட. ஆர்டர் ஆர்டர். கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார். நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சார்? சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மந்திரி கிட்ட 2 வருஷமா வேலை பாக்குறேன் சார். என்கிட்ட எப்பவும் இது இருக்கும். என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நினைப்பாங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறதுக்கு இல்ல சார், அங்க நடக்கிற ஊழல் எல்லாம் டேப் பண்றதுக்கு. இந்த கேசட்டை மட்டும் இப்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது. அந்த கேசட்டை கேட்டானுங்க, ஓட்டு போட்ட அத்தனை பேர் அருவாலை தூக்கிட்டு வர போறானுங்க, அதுக்குள்ள தலைமறை ஆயிடும். அந்த கேசட் பத்திரம் போடுங்க. தம்பி, கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு முதலர் எல்லாம் சௌக்கியம் தானே? அந்த மைனர் மாணிக்கே என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம் பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்கள பகச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு, இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி,
செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா தர்மமா? நீ சார், நான் பேச வேண்டியதெல்லாம் என் டே பேசிருச்சு. இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச பணம். நான் வரேன் சார். அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியாக விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சார், நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய். அப்படி இருக்கும்போது கீத மேல கையை வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான 5 வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுமே. அந்த குழந்தையுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காக நேற்று ராத்திரி சில குண்டர்கள் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார், எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபிரானுடைய குழந்தை. அவங்க குழந்தைய தூக்கிட்டு வச்சுன்னா என் குழந்தைய தூக்கிட்டு வந்து சொல்லுங்க சார், அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டுமா? போயா, அந்த ரவுடி பசங்க என் குழந்தைய பண்ண போறாங்க, முதல்ல போயா. அப்பா, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார. இப்ப உண்மையை சொல்லிடுறேன் சார். போன ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்த விஜயகுமார் தன் தம்பியுடைய பணத்தை சம்மந்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தார். நான் தான் அந்த கேஸை புக் பண்ணேன். அப்ப திடீர்னு டிஎஸ்பி சார் சத்யநாதன் என் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஃபைலை எங்கிட்ட கொடுத்துருக்கு, அந்த கேஸை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார். ஏ ஸ்டேஷனுக்கு வந்த கேஸை நான் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர், இங்க இருந்து கீழக்கரைக்கு தூக்கி அடிச்சுட்டாங்க சார். மரியாதை அந்த ஃபைல் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரையில போய் விழுந்துட்டேன் சார். விழுகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிரயோஜனப்படுமேனு சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டோ காப்பி எடுத்தேன் சார். அதான் இது. இத பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியுடைய வண்டவாளம் புரிஞ்சு போகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்னு பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப புனிதமான பேர் சார். மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க உங்களை காப்பாத்துறதா, ஆனா நாங்க அதை செய்யறோமா சார்? எங்களை செய்ய விடுறாங்களா? இல்ல சார். சார், இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்க அதுல இருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார். இப்படிப்பட்ட அழுக்கு முட்டைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்ல, எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்ல. நீதிபதி சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில் நான் உயிரோட இருக்க போறதில்ல. இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக இந்த பாவிங்க என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க. அதுக்காக நான் பயப்படல சார், பயந்துருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு அழகான வெள்ள புடவை எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தான் சார் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாவமே. வணக்கம் சார். கீழே வேலை செஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் உன்னை எதிர்த்து சாட்சி சொல்ல வந்துட்டான் பாரு. சப் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, என்கிட்ட சட்டி கழுவுறானே அவன் கூட அப்படிதான் சாட்சி சொல்லுவான். என் நேரம் அப்படி. நீதிபதி சார், நான் கூட்டிட்டு வந்த 4 பேர்ல 3 பேர் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா என் தம்பியை நான் கொலை செய்யலங்கிறதும் அந்த கொலைகாரன் யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். அந்த கொலையை கண்ணால பார்த்த ஒரே ஒரு சாட்சி எங்க ஊர்ல இருக்கிற பட்டாளத்தான் ராஜலிங்க அவர்களை விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீதிபதி அவர்களே, பிறப்பு இறப்பு பதிவேட்டின்படி இவருடைய சாட்சி ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார். என்னது, சாட்சி ராஜலிங்கம் இறந்துட்டாரா? நான் கொலைகாரன் தானா? நோ 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 விஜய், நீ கொலைகாரன் இல்ல, உன்னை ஒருபோது சாகாது, அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். ஐயோ, எலெக்ஷன் டைட்டில் தான் செத்தவன் ஓட்டுக்கு உயிர் வரும், இங்க என்னடா என்ன செத்தவன் கோர்ட்டுக்கே வந்துட்டானே. இவரான This is my identity card. உடனடியாக அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள். வாக்குமூலத்தை அங்கே போய் பதிவு செய்து கொள்ளலாம். வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம், அறைக்குள்ள நான் வாக்குமூலம் கொடுக்க விரும்பல. அம்பலத்தை உண்மையை சொல்லத்தான் நான் விரும்புறேன். நீதிபதி அவர்களே, சிகிச்சை டாக்டர் நேரத்தை விழுந்திக்காதீங்க. சில உண்மைகளை சில நொடி பொழுதுல சொல்லலைனா போய் உந்திக்கிட்டு அது உண்மையாயிடும். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிடாதீங்க பிளீஸ். என் சாட்சியத்தை உடனடியா எடுத்துக்கங்க. Get the doctor immediately. சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம். மன்னிக்கணும் சார், நீதிக்கு முன்ன அநியாயம் எல்லாம் தலைநிமிர்ந்து நிற்கும் போது நியாயம் தள்ளாடி உட்காரக்கூடாது சார். உங்கள் வாக்குமூலத்தை நீங்கள் கூறலாம் சார்.
இந்த விஜயகுமாருடைய தம்பிய அந்த தங்கத்தை இந்த மைனர் மாணிக்கம் இவருக்கும் எல்லாம் வெட்டி சாட்சியம் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்தாரு அந்த சத்திய கீர்த்தி, டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சத்யநாதன். விசாரணைங்கிற பேரால என்ன வேஷம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமான சின்னம், காக்கி சட்டைக்கு நீங்காத கர. கொலை செய்யறவனை விட அந்த கொலகாரனை எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனைத்தான் நான் பெரிய குற்றவாளியா நினைக்கிறேன். அதுக்காக அந்த டிஎஸ்பி ஆடின நாடகம் இருக்கு, ஆனா அதை என்கிட்ட பலிக்கல. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த என் ஸ்டேட்மெண்டோட காப்பி இதோ. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்தாரு. மைனர் கூட்டத்துக்கு கண்ணையும் காமிச்சாரு. மைனர் நெருப்ப அள்ளி என் குடிசை மேல கொட்டினாரு. கொழுந்து விட்டு எரிஞ்ச தீயில நான் சாம்பல் ஆயிட்டேன்னு நினைச்சானுங்க பாவிங்க. நான் தப்பிச்சேன். இன்னைக்கு காலையில விஜயோட நிலவு எரிஞ்சு உதவி செய்யணுங்கிறதுக்காக சந்தோஷமா புறப்பட்டேன். ஆனா என்ன இங்க வரவிடாம மறுபடியும் எதிரி இங்க தாக்கினாங்க. மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்தா? நீதிபதி அவர்களே, நெருப்பிலேயே குளிச்சு எதிர்நீச்சல் அடிச்சு வந்தவண்ணா என்னையா இவங்களால நிறுத்த முடியும்? அன்னைக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக என் காலை இழந்தேன். இன்னைக்கு உண்மையை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். வந்த எதிரிங்களை தூக்கி பந்தாடிட்டு உண்மையை சொல்றதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன் சார். விஜய் நிரபராதி, 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 இதுதான் உண்மை. ஜெய் ஹிந்த். வழக்கு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு வழக்கை இப்பதான் நான் சந்திக்கிறேன். என் தாயை கொலை செய்துட்டான், எனக்கு நீதி கிடைக்கல. என் தங்கச்சியை கெடுத்துட்டான், எனக்கு நீதி கிடைக்கல. அதனால சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். தவிர தன் தாயையும் தம்பியையும் கொலை செய்தவங்களையும் அதுக்கு உடந்தை இறந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்பதான் சந்திக்கிறேன். இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டலன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன். ஆகவே மிஸ்டர் விஜயகுமார், ஜெயில இருந்து தப்பிச்ச குத்தத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால நாலு சமூக விரோதிகளை பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன். நீங்க நாலு பேரும் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க எந்த பதிலும் சொல்றதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. இத ஐயாட்ட கொடுத்துருங்க. இந்த சார் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா எங்களை விடுதலை செய்துதான் ஆகணும். ஓ, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே இல்ல. மெனி ஹாப்பி ரிட்டர்ன். ஐயோ, நான் கட்டாயம் வாங்கிட்டு வரேம்மா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்ன சார் தடுமாறுறீங்க? இந்த நீதிமன்றத்து தூண்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்கா? எங்கெங்கயோ முயற்சி பண்ணி கடைசியில உங்க முடியிலே கை வச்சுட்டாங்களே. இந்த நீதி தேவதைக்கு சவால் விட்டாங்களே. மிஸ்டர் விஜயகுமார், இந்த நாலு சமூக விரோதிகளே, இந்த நாலு தேச துரோகிகளே கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அடையாளம் காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிராமத்திலிருந்து வந்திருக்கிற சாதாரண பிரஜையான உங்களுக்கே இந்த உணர்வு இருக்குமானா? நீதியை காக்க வேண்டியனா நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு தடுமாறிட்டேன்னா நீதி தேவதையே என்ன மன்னிக்க மாட்டா. ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு பெரிய இழப்புக்கு தயாரா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சத்திய சோதனை, அந்த பேரிழப்புக்கு இப்ப நான் தயாராயிட்டேன். என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, இந்த நாலு தேச துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை விதிக்கிறேன்.